என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு. தமிழ் பசும் நெய், தரமான பசும் வெண்ணெயிலிருந்து தயாரிக்கப்படும் சுவையான பசும் நெய், ஈர்க்கும் மனம், இணையும் சுவை. தமிழ் பசும் நெய். டேலோமீட்டர் வழங்கும் சாய் வித் சித்ரா சீசன் 2. என்கிட்ட கதையை கேட்டது இல்லையே சார். கடைசி வரைக்கும் விஜய் நடிகனான பிறகு ஒரு படம் பண்றேன், ராஜன் நடிகன் ஒரு படம், அதுக்கப்புறம் பெரிய அண்ணன் ஒரு படம் பண்றேன், இது நம்ம அவருடைய டிரைவர் சுப்பையாவுக்கு படம் பண்றோம். கதையை கேட்டது இல்லையே சார். இப்போ ஒரு லைன் சொல்லுவேன் சார், ஓகே சார், நான் ராவுத்தட்டையும் பேச மாட்டேன், அந்த கெத்து நமக்கு. அவர் ராவுத்தட்டை பேசுன்னு நம்மகிட்ட சொன்னதும் கிடையாது. மற்ற யாராக இருந்தாலும் இப்ராஹிம் ராவுத்தர் பாருங்கள், நம்மகிட்ட அதை சொல்ல மாட்டார் கடைசி வரைக்கும். எப்போ சார் வேணும் டேட் எழுதி கொடுத்துட்டு போங்க சார், நான் ராவுத்தட்டை கொடுத்துட்றேன். பெரிய மரியாதை. ஐயோ, சில நேரங்கள்லாம் அவர் நினைக்கும் போது பெரிய நிலைமைக்கு வந்துட்டார். நடிகர் சங்க தலைவராக இருக்கிறாரு. ஒரு நாள் நடிகர் சங்கத்தில் ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. ராதாரவி அவங்கவுங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க. நான் ஏதோ அவர்கிட்ட அவசரமாக ஏதோ பேசணும்னு நினச்சிக்கிட்டு திடீர்னு போயிட்டேன். போனால் வெளியில் சொல்கிறாங்க உள்ள மீட்டிங் நடக்குது அப்படின்ட்டு. நான் சரின்னு காருக்கு போகலான்னு வர்றேன், அவர் போய் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டார் உடனே. நான் உள்ளே போனால் அந்த மீட்டிங்கில் அவர் தான் முதல்ல எழுந்திரிச்சார். அவர் எந்திரிச்சதுனால எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. தேவையில்லாது அந்த மரியாதை. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். இல்லை சார், இல்லை ஒரு மீட்டிங், இல்லை சார், பரவாயில்ல சார், தனியாக இருக்குது. அப்படி ஒரு நன்றி, ஒரு மனுஷன் ஒரு ஹெல்ப் பண்ணணும். எவ்வளோ சார் பண்ணியிருக்காரு எனக்கு. இந்த விஜய் வச்சு ரெண்டாவது படம் பண்ணும்போதெல்லாம் ஒரு ரூபா வாங்க மாட்டேன்ட்டார் சார். சம்பளம் வாங்க மாட்டேன்டாரா? சம்பளம் பேசினேன். நீங்கள் என்ன விஜய்க்கு ஹெல்ப் பண்ணணும் தானே கூப்பிட்டீங்க. அப்படி இந்த முதல் படம் கொஞ்சம் சரியில்லை சார். சரி, என்ன பண்ணுறது, விஜயகாந்தோட விஜய் நடித்தா இந்த வில்லேஜுக்குள்ளேலாம் போவார் அப்படின்னு நான் பிளான் பண்ணிக்கிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் சார். இந்த வீட்டில் தான் காலையில் ஒரு 8 மணி இருக்கும். ஃபோன் பண்ணால் அவங்க எடுத்து கொடுத்தாங்க. விஜய், விஜய் ஷூட்டிங் இல்லையா? இல்லை சார், வீட்டில் தானே இருக்கீங்க. ஆமாம், இதோ நான் 10 நிமிஷத்தில் வர்றேன், குளிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு குளிக்க போயிட்டேன் சார். குளிச்சுட்டு பாத்ரூம்லேருந்து வெளியே வந்தால் அங்கே உட்காந்துருக்கார் சார். என்ன விஜய், நான் வர்றேன்னு சொன்னேன், நீங்கள் எதுக்கு சார் வரணும், நீங்கள் எதுக்கு சார் வரணும், நீங்கள் ஏதோ என்னை கேட்க வர்றீங்கன்னு தெரியுது, நீங்கள் வந்து நான் செஞ்சால் நல்லா இருக்கேன் சார், என்ன சார் விஷயம் உட்காந்துட்டார். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லையே, போன போன தான் தெரியும் எப்படி ஆகிடுச்சு. உங்களோட விஜய் நடித்தா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். பண்ணுவோம் சார், திங்க் பண்ணவே இல்லை. பண்ணுவோம் சார், விஜய்க்கு தான், விஜய்க்காக தானே சார், பண்ணுவோம் சார். எப்போ சார்? அதான் நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் எப்போ பிளான் பண்ணுறீங்க? நீங்கள் எப்போ பிளான் பண்ணுறீங்க? ஒரு 2 மாதம் கழிச்சு கதையெல்லாம் பண்ணிக்கிறேன். ஒரு 2 மாதம் கழிச்சு, ஒரு 15 நாள். ஓகே சார, இது எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்குது சார். திங்க் பண்ணி சொல்கிறேன்னா எல்லாம் நடக்குது. சரி, எவ்வளோ கொடுக்கும் சார்? நீங்கள் வேறு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறீங்களே, இதெல்லாம் ஒன்றும் பேசாதீங்க, நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டார். நான் வந்து ஒரு 15 நாள் கழிச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 1 லேக் எடுத்துகிட்டு போகிறேன். அட்வான்ஸ் வாங்க மாட்டேன்டர். வாங்க மாட்டேன்டர், ஒய்ஃப் இருக்கிறாங்க. இல்லை சார், நான் பண்ணுறேன் சார், பண்ணுறேன் சார். ஆனால் என்ன இதில் வேடிக்கைன்னா, அவர் வீட்டு பக்கத்தில் என்னுடைய வீடு, என்னுடைய லேண்டு, ஒரு பழைய வீடு நான் வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு விஜயகாந்த் பக்கத்து வீடு நம்ம வீடுன்னு சொல்லிக்கிறதுமே அது கட்டணும்னு நினச்சி வச்சுருக்கேன். பிரேமில் தான் 2-3 தரம் சார் அதை கொடுத்தீங்கன்னா நாங்கள் பெருசாக கட்டிக்கிடுவோம். ஏங்க, விஜய் பக்கத்தில் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கியிருக்கேன், அதை போய் கேட்குறீங்களேன்னு சொல்லி சொல்லி கொடுக்காமல் இருந்தேன். இந்த படம் பண்ணி முடிச்சுட்டாரா, ரிலீஸ்லாம் ஆகிடுச்சு. அப்போ வந்து இந்த நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க மட்டும் இதுக்கு போனால் போதும், பண்ணப்படுகிறவர்கள் வர வேண்டிய தேவையில்லை. ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு அவர் பேரில் நான் ரிஜிஸ்டர் பண்ணி பத்திரத்தை கொண்டு கொடுத்துருக்கேன். யார்கிட்ட?
பிரேமலத்தன். கிரேட். அவர் வாங்க மாட்டேன்டா, நீங்கள் பதில் இப்படி பண்ணிட்டீங்க. இதை பண்ணிட்டேன். அதுக்கு கோச்சுட்டு வாங்காரு, என்ன சார் என்னை இது பண்ணிட்டீங்க, கேவலப்படுத்திட்டீங்க, அது பண்ணிட்டீங்க, இது பண்ணிட்டீங்க. இல்லை விஜய், எனக்கு அதில் ஓகே, நான் சம்பாரிச்சிட்டேன், நீங்கள் பிறந்தன்மையாக பண்ணீங்க, நானும் வந்து கரெக்டாக நடந்துக்கிறேன் விஜய். அப்படி வந்து நான் பார்க்க முடியாது சார் இண்டஸ்ட்ரியில். அதே நேரத்தில் எனக்கு ஒரு நல்ல இன்சிடென்ட் ஞாபகம் சார், என்னை எப்படி பார்த்துக்கிறவர். நிறைய டைரக்டர்கிட்ட வேலை செய்கிறார் சார், ஆனால் என்னை மட்டும் எங்கள் டைரக்டர்ன்னு சொல்வார். அது ஒரு மரியாதை இருந்துச்சு. சாட்சி ரிலீஸ் ஆகுது அவருக்கு ஒரு 8வது படம், அதாவது டவுன் ஆகி திருப்பி பண்ணக்கூடிய பேசுகிறப்பா படம், அது ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டு ஓடிக்கிட்டுருக்கு. திருச்சிக்கு போகிறோம், நானும் வரோம். ரெண்டு மூணு இடத்துக்கு இதுக்கு முன்னாடி மதுரையில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இதே போல் போய் ஏதோ பார்க்கும்போது என்னை தள்ளிட்டு அவரை போயிட்டாங்க. அவர் ரொம்ப தூரம் போய் டைரக்டர் எங்கே அப்படின்னா, நான் எங்கேயோ இருக்கேன். ஏன்னா க்ரௌட் இல்லை, எப்போ ஹீரோ மேலே தானே இருக்கும். அதே போல் திருச்சியில் என்ன பண்ணார்னா, காரில் இருந்து இறங்க, ரெண்டு பேரும் ஒரே காரில் போகிறோம், காரில் இருந்து இறங்கின உடனே இப்படி கையை வச்சுக்கிட்டார் சார், இங்கே வாங்க சார், நடுவில் சார், நான் நடுவில் வச்சுட்டு இப்படி கூட்டிகிட்டு போகிறேன் சேஃப்டியாக. அதில் இப்படி இப்படி வருவானுங்கள்ல, இப்படி தள்ளிவிட்டால் 10 பேர் போய் விடுவான். இப்படி உண்மையில் ஆமாம், அப்படி தள்ளிவிட்டால் 10 பேர் போயிடுவோம். இதில் என்னென்னா, அவர் சொக்காயெல்லாம் கிழிஞ்சு போச்சு, நான் சேஃபாக போகிறேன். சங்கம் ஹோட்டலில், ஹோட்டலில் போய் ரூமில் போயிட்டு டே வேறு சட்டை பண்ணாங்களான்னு சொல்லி வேறு சட்டை அவர் போடுறார், நான் சேஃபாக உட்காந்துருக்கேன். அப்படி யாரும் யாரும் பண்ண மாட்டாங்க, பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த டைரக்டருங்களை, ஏன்னா போன ரெண்டு நாளைக்கு முன்னாடி மதுரையில் இப்படி நடந்துருச்சு. ஸோ இதெல்லாம் யார் பண்ணுவா? அப்படியாப்பட்ட ஒரே நேரத்தில் 20 பேரை தள்ளிவிடக்கூடிய ஒரு ஆண்மையுள்ள ஒருத்தர் இன்னைக்கு அவர் கடைசியாக பார்த்தது ஒரு 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அன்றைக்கே எனக்கு ரெண்டு பேரும் அழுகிறோம் பாருங்கள் கட்டிக்கிட்டு. சட்டமரட்டை படத்தை நடிக்கும்போது விஜயகாந்த் இந்த அளவு வளர்ச்சி பெறுவார்னு உங்களுக்கு தோணுச்சா? முதல் படம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல், நாங்கள் கணக்கிலேயே சேர்த்துக்கிறது. இந்த படத்தில் ரெண்டு பேரும் வந்தோம், உடனே எனக்கு அந்த அந்த லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ்னு வந்துச்சு. நான் அங்கே தான் நான் கெட்டு போயிட்டேன். நான் முதல்ல வெறும் தமிழ் இதில் ஹிட்டான உடனே தமிழ்லேயே நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன்னா இன்னும் பெரிய டைரக்டர் ஆகிடுச்சு. தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா இப்படி போயிட்டேன்னா, போயிட்டு திருப்பி இங்கே வரும்போது ஒரு தொய்வு வந்துடும், திருப்பி ஏதாவது ஒரு படம் பண்ணணும் இப்படி. பட் என்னென்னா, அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் உள்ளார், அவருக்கு இருந்தது கான்ஃபிடென்ட் உண்டாள். அடுத்தது அவர்கிட்ட என்னென்னா, ரஜினி சார்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் அவர்கிட்ட இருக்கும், இந்த வெற்றி தோல்விகள் பெருசாக அவரை பாதிக்காது. நீங்கள் வாட்ச் பண்ணிடுறேன், ஓடுதா நல்லா ஓடுதா, ஆ வாங்க உட்காருவோம் அப்படின்னு உட்காந்துருவார். அவர் தான் தெரியும், ஃபெயிலியர் ஆனாலும் வாங்க உட்காருவோம் அப்படின்ற ஒரு டைப்பு. அந்த செப்டம்பர் ரிட்டரை வெலிங்டனில் ரிலீஸ் சார், மவுண்ட் ரோடில், இப்போ அந்த தியேட்டர் கிடையாதுல்ல. ஃபஸ்ட்டு ஷோ வந்து வெலிங்டனில் பாக்ஸில் உட்காந்து படம் பார்க்குறோம், நானும் விஜயகாந்த். படம் பார்த்துட்டு இன்டர்வலில் அவர் தலைப்பா கட்டிக்கிட்டார், கேன்டீனில் நிற்கிறோம். இன்டர்வல் வந்து ஒரு ஹைலைட்டான இன்டர்வல் அந்த படத்தில், அக்காவுக்கும் தம்பிக்கும் ஒரு கிளாஷு. அது என்ன இன்டர்வல்ரா, கட்டையை சேலஞ்ச் பண்ணுறான், நான் தான் கொலை பண்ணேன், முடிஞ்சாக்க அரெஸ்ட் பண்ணுன்ற அந்த சீனில் நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே நின்று கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதை ஆடியன்ஸ் ரியாக்ஷன், ஆடியன்ஸ் அது அந்த கேன்டீனில் தானே பேசிக்கிறவங்க, கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். முதல் படம் பண்ணிட்டு அந்த ரிசல்ட்லாம், இந்த இன்டர்வல்லே நமக்கு ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு பெரிய பேர் கிடைச்சிது. முடிஞ்ச உடனே ரெண்டாவது நாள் மூணாவது நாள் இவர் பூர்ணச்சந்திரன், மூணாவது நாள் சார் துவாரகேஷ், துவாரகேஷ் ஹிந்தி தெலுங்கு டப்புன்னு ரைட்ஸ் ஆனார். அப்போயும் ஓகே, நம்ம ஜெயிச்சிட்டோம். அது ஒரு பீரியட் சார். எந்த படத்தில் விஜயகாந்தோடு நடிக்கும்போது விஜயகாந்த் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆவார்னு உங்களுக்கு தோணுச்சு? சாட்சியில், சாட்சி, சாட்சிக்கு பிறகுதான் பெரிய பேனர்லாம் வந்துச்சார். சட்டமன்ற கூட வரல, ஏன்னா இம்மிடியேட்டாக ரெண்டு மூணு படம் இம்மிடியேட்டாக அவர் பண்ணார்ல அந்த ப்ரொடியூசர் வடலூர் சிதம்பரம், ரொம்ப ஒரு தூரத்தேடி முழக்கம், தூரத்தேடி முழக்கம், அது சுத்தமாக வந்து அந்த கிராமத்தில் போய் ஒரு மாதிரி டப்புன்னு விழுந்துருச்சு.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தெலுங்குலாம் பண்ணிட்டு தெலுங்குல ஹிட்டு சோழன் பாபு வச்சு பலிதானம்னு பண்ணுறேன். அதை வந்து வீரப்பா பார்த்துட்டு, வீரப்பா சன்னு ஹரியரன் அவர் பார்த்துட்டு பண்ணி சொல்கிறாரு. பண்ண சொல்லிட்டு ஒரு பெரிய ஹீரோவை வந்து நம்ம பண்ணி பண்ணலாம், ஏன்னா அப்பயே சிறப்பாக்கும் ஒரு பெரிய பேர் உண்டு. இது ஒரு ஹிட்டு வேறு. ஒரு பெரிய ஹீரோவை சொல்கிறாரு. நான் சொன்னேன் விஜயகாந்துக்கு அப்போ டல்லான பெரிய இல்லை 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 சார், விஜயகாந்த் மார்க்கிட்டே இல்லை சார், பயப்பட பேசி இருப்பா தான் தெரியுமா, பால் தானே அப்படி இருப்பார், பயந்த சோகம், மார்க்கிட்டே இல்லை தம்பி அப்படின்னு, நீங்கள் தைரியமாக பண்ணுங்க நான் ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்னு, இல்லை தம்பி பிஸ்னஸ் ஆகும் தம்பி, நீங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கும் சும்மா ஏதாவது நாமினலாக கொடுங்க, பணமே கொடுக்க வேணாம், படம் முடித்த உடனே வியாபாரம் பண்ணிட்டு சம்பளம் கொடுங்க, சூப்பர் அப்படின்னு தானே ஆரம்பித்தோம். ஆளுக்கு அவர் 10,000 தான் மொதல் கொடுத்தாரு, விஜயகாந்துக்கு ஒரு 10,000, எனக்கு ஒரு 10,000 கொடுத்தேன். இடையில நாங்கள் படமே வாங்கலை, படம் முடிஞ்சு ஒரே ப்ரொஜெக்ஷன், நீங்கள் தான் இப்படி வாங்கியிருக்கீங்க போல, டப்பு டப்புனு வாங்கியிருக்கீங்க ப்ராஃபிட்டு, முதல்ல இப்போ சம்பளம் பேசியிருந்தோம்னா அவ்வளோ சம்பளம் கிடைச்சிருக்கு, நல்ல நல்ல சம்பளம் சார் அப்படிலாம் அந்த அந்த அதெல்லாம் தான் அந்த நன்றியை விஜயகாந்த். உங்களுடைய பல படங்களுடைய கதையில் உங்களுடைய மனைவியினுடைய பங்களிப்பு இருந்திருக்கு, இப்போவும் உங்கள் மனைவிட்டு உங்கள் கதையெல்லாம் விவாதிக்கிறீங்களா சார்? பங்களிப்புன்றது எப்படின்னா, நான் வந்து ஒரு சென்டிமெண்ட்டுக்காக அவங்க பேர் நான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு ஒய்ஃபு எனக்கு ஒரு பேக் போனாக இருக்கணும் அப்படின்றது ஒரு சென்டிமெண்ட்டான விஷயம். கதையை சொல்லுவேன், அவங்க அபிப்பிராயங்கள் சொல்லுவாங்க, டிஸ்கஷன்லாம் உட்கார மாட்டாங்க, வரமாட்டாங்க, அவங்க ஃபுல்லாக வந்து விஜயை பார்த்துக்கிறது கொள்வது. அப்போ ரெண்டு குழந்தைங்க இல்லை. ஆமாம், மகனுடைய மிகப்பெரிய காம்படிட்டர் ரஜித், அவருடைய வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ரெண்டு பேரும் எங்களுக்கு ரொம்ப, அதாவது ராஜாவின் பார்வையிலையா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கணும். அப்போவே வந்து ஷோபா வந்து பிரியாணி செஞ்சால் ரெண்டு பேருக்கும் எடுத்துகிட்டு போகும். ஸோ அப்போ இருந்து அவர் வந்து என்னை அங்கிள்னு சொல்லிட்டு அவங்கள ஆண்டினா ரொம்ப, அதே நேரத்தில் கல்யாணம் ஆன பிறகும் பார்த்திங்கன்னா ஷாலினி ஃபேமிலி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஷாலினி வந்து நிலைமை மலரையில் நடிச்சது, தங்கச்சி வந்து ராஜன் அடையில் நடிச்சது. ஸோ அந்த ஃபேமிலிக்கு எங்களுக்கு ரொம்ப அட்டாச். ஸோ கல்யாணம் ஆனவுடனே இன்னும் ரொம்ப க்ளோஸாக, போட்டின்றதை வந்து நான் வந்து ரெண்டு பேரும் ஜெயிக்கணும்னு நினைப்போம் சார் அந்த விஷயத்தில். ஆனால் என்ன சுயநலமாக நம்ம நினைக்கும் போது ரெண்டு பேர் படமும் வரும்போது அது சுயநலமாக வந்துடும்ல, நம்ம விஜய் படம் ஜெயிக்கணும், நம்ம பிள்ளை படம் ஜெயிக்கணும்னு வந்துடும்ல, அந்த இதானே தவிர அவங்களுக்குள்ளேயே நான் வந்து பெருசாக இவங்க வீட்டுக்கு அவங்க போகிறாங்க, உங்கள் வீட்டுக்கு இவங்க போகிறாங்க, டின்னருக்கு அவங்க போகிறாங்க, இவங்க டின்னருக்கு போகிறாங்க, இப்படி தானே சார் இருக்காங்க. போட்டின்னு வரணும் சார், போட்டின்னு வந்தால் ரெண்டு பேருக்குமே தான் ஜெயிக்கணுன்ற வெறி இருக்கணும் சார், இல்லைன்னா தான் தப்பாயிடும். அந்த காலகட்டத்தில் அஜித் ஏற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்திருந்தால் ஏற்றுட்டு இருப்பீங்களா? டெஃபினட்டாக பண்ணியிருக்கேன். இப்போ அதே நிலையில் இருக்கீங்களா? இப்போ கொடுக்க மாட்டாங்க முதல்ல, அப்போது ஒரு பயம் இருந்துச்சு சார், நீ எந்த பெரிய ஹீரோவை எனக்கு கால் ஷீட் கொடுக்குறது இல்லை தெரியுமா? அது தெரியாதா? ஏன்னா ஐயோ விஜய் அப்பாடவர் அந்த ஒன்று இருந்துச்சு இல்லை, கெட்ட பேர், கெட்ட பேர்னா அவங்க நினச்சிக்கிறது தேவையில்லாத ஒரு பயம், ஒரு பயம் இருந்துகிட்டு இருந்துச்சு. அவர் அட்டை நடித்தா வந்து தோல்வி படம் கொடுத்துருவாருனா கொடு, எப்படி கொடுப்போம் நம்ம டெக்னீஷியனில், அங்கே வரும்போது நான் ஜெயிக்கணும்னு தானே பார்ப்போம், பிள்ளையாக இருந்தாலும் ஒரு டைரக்டராக நம்ம ஜெயிக்கணும்னு பார்ப்போம். ஆனால் வெளியில் வந்து ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. மிக்க நன்றி. உங்களுடைய பொண்ணு ஆண்டு வெளிவருகின்ற இந்த படம் நான் கடவுளிலே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து, தொடர்ந்து நீங்கள் வந்து இயக்கத்தில் வந்து வருஷத்துக்கு ரெண்டு படமாக இது மாதிரி ரசிகர்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். நன்றி சார், நன்றி சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் TALKIES'MOHANASUNDHARAM'S.